ஹலோ குட்டீஸ், கதை கேக்க ரெடியா? ஹே ஜெரி, யாருக்காவது உடம்பு சரியில்லைனா எப்படி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போவாங்க? பைக்ல கூட்டிட்டு போவாங்க, கார்ல கூட்டிட்டு போவாங்க, ஆட்டோல கூட்டிட்டு போவாங்க. ஆனா வியாதியா இருந்தவர் அண்ணாவை ஏசப்பாட்ட எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? இந்த கதையை கேளு, அப்போ உனக்கே தெரியும். ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் ஒரு முறை கப்பர் நகும் என்கிற பட்டணத்திற்கு வந்து ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்க. ஏசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே நிறைய கூட்டம் கூடிருச்சு. சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான கூட்டம் அந்த வீட்டுக்கு முன்னாடி கூடினதுனால அந்த வீட்டுக்கு உள்ளயும் வெளியவும் நிற்கவே இடம் இல்லை. ஏசப்பா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க. அந்த ஊர்ல ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்களுக்கு திமிர்வாதம் அப்படின்ற ஒரு வியாதி இருந்துச்சு. திமிர்வாதம்னா என்ன தெரியுமா? திமிரா இருக்கிறதா? அது இல்லை. அந்த வியாதி வந்தவங்களால எழுந்து நடக்கவே முடியாது. யாராவது உதவி பண்ணாதான் எந்த வேலையும் செய்ய முடியும். ரொம்ப பாவம்ல அந்த அண்ணன். ரொம்ப நாள் இப்படி வியாதியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததால அவங்க வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலையில தான் ஏசப்பா அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. இந்த அண்ணனுடைய குடும்பத்தாரும் நண்பர்களும் நாம ஏசப்பாட்ட கூட்டிட்டு போய் ஜபம் பண்ணா எப்படியும் சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா எப்படி கூட்டிட்டு போறது? இந்த அண்ணனாலதான் நடக்கவே முடியாதே அப்படின்னு யோசிச்சப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த அண்ணனை ஒரு படுக்கையில வச்சு கட்டி நான்கு பேர் சேர்ந்து தூக்கிட்டு ஏசப்பா இருந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் கை காலெல்லாம் சம வலி. ஆனாலும் எப்படியாவது இந்த தம்பிக்கு சுகம் கிடைச்சா போதும் அப்படின்னு தங்களோட கஷ்டத்தை கூட பெருசா நினைக்காம ஏசப்பா இருந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இங்க வந்தா அடுத்த பிரச்சனை காத்திருக்குது. சம கூட்டம், வீட்டுக்குள்ள போறதுக்கே வழி இல்ல. வேற வழியே இல்லாம ஒரு அண்ணன் அந்த வீட்டு மேல ஏறி அதன் மேற்கூரைய பிரிக்க ஆரம்பிச்சாங்க. பிரிச்சதும் நாலு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த நடக்க முடியாத அண்ணனை தூக்கி மேற்கூரையின் வழியா வீட்டுக்குள்ள இறக்கினாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும், என்னடா இது, கூரைய பிரிச்சுட்டு யாரையோ கீழே இறக்குறாங்களே அப்படின்னு ஒரே அதிர்ச்சி. அந்த நாலு பேரும் ஏசப்பாட்ட போய் அந்த வாலிபன் படுகிற கஷ்டத்தை பற்றி சொல்ல ஏசு அவர்களோட விசுவாசத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். படுத்திருந்த அந்த தம்பியை பார்த்து ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாரு. என்ன ஆச்சரியம், பல வருஷமா நடக்க முடியாம இருந்தவன் உடனே எழுந்து நடந்தான். சுற்றி இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நாம ஒரு காலமும் இப்படிப்பட்ட அதிசயத்தை கண்டதே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எல்லோரும் அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பினாங்க. என்ன குட்டீஸ், இந்த வாரம் கதை பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வாரம் வேற ஒரு கதை பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.